சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது தாவர திசு, பிளான்ட் டிஷ்யூஸ். இதுல ஒரு 10 க்வெஸ்சன் தான் இருக்கு, அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே போதும். சோ தாவர திசு அப்படின்னாலே இந்த இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அடுத்தது பெர்மனன்ட் டிஷ்யூ, தமிழ்ல ஆக்கு திசு, நிலைத்த திசு. கீழே தமிழ்ல அதேதான் வரும், பேரன்கைமா, கோலன்கைமா, கீரன்கைமா. சோ இது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும், இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சோ திசு வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். முதல்ல திசுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், திசுவோடைய தொகுப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க. த குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் நோன் அஸ் ஆர்கன்ஸ், ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. ஹிஸ்டாலஜி, ஹிஸ்டாலஜி, ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் நத்திங் பட் ஹிஸ்டாலஜி. ஸோ திசுல ரெண்டு வகையாக பிரிக்கப்படும், ஒன்னு ஆக்கு திசு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று வந்து நிலைத்த திசு பெர்மனன்ட் டிஷ்யூ. இந்த ஆக்கு திசு வந்து பாத்தீங்கன்னா பகுப்படையும் தன்மை கொண்டது, அதாவது செல் டிவிஷன்ஸ் அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நுனி ஆக்கு திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நுனி ஆக்கு திசுனா தாவரத்துடைய நுனி பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திசுக்கள் இதுதான். இடைனா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கணு, கணு பகுதி சொல்றோம் இல்லையா, கணுனா என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த பிரான்ச்சஸ், அந்த ஸ்டெம்ல இருந்து ஒரு இலையோ இல்ல இலை இல்ல ஃப்ரூட்ஸ் இல்ல ஃபிளவர், இந்த இடம் தான் என்னன்னு சொல்லுவாங்க கணு, நோடு அப்படின்னுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசு தான் என்னது, இடை ஆக்கு திசு. பக்க ஆக்கு திசு வந்து தாவரத்தோடைய தண்டோடைய பக்கவாட்டில் இல்ல இலையோடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய திசு தான் என்னன்னு சொல்லுவாங்க, பக்க ஆக்கு திசு. நெக்ஸ்ட் எளிய திசு. எளிய திசுல மூன்று வகைப்படும், பேரன்கைமா, கோலன்கைமா, கிளீரன்கைமா. கூட்டு திசுல ரெண்டு வகை, காம்பவுண்ட் டிஷ்யூஸ், அதுல டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்னு சைலம், இன்னொன்னு வந்து ஃப்ளோயம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரன்கைமா. பேரன்கைமா பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. எல்லா தாவரத்திலும் காணப்படக்கூடிய ஒரே திசு எது, பேரன்கைமா தான். எல்லா தாவரத்திலும் காணப்படக்கூடிய நிறமி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது வரும், எல்லா தாவரத்திலும் காணப்படக்கூடிய நிறமி, அதாவது பிக்மெண்ட் பிரசன்ட் இன் ஆல் லீவ்ஸ், ஆல் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃபில் ஏ. அது வித் டிஷ்யூ விச் பிரசன்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரன்கைமா. செகண்ட், இதனுடைய பணி, இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், உணவு சேமித்தல், பேரன்கைமாவுடைய ஃபங்க்ஷன். இதனுடைய செல் சுவர் எதனால் ஆனதுன்னா செலுலோசால் ஆனது. பேரன்கைமாவின் செல் சுவர் செலுலோசால் ஆனது. இந்த பேரன்கைமாலே மூணு இருக்கும், குளோரன்கைமா, இதுலே மூணு இருக்கும், ஆரன்கைமா, ஸ்டோரேஜ் பேரன்கைமா. குளோரன்கைமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, எந்த பேரன்கைமாவில பசுங்கணிகம் அதாவது குளோரோபிளாஸ்ட் அல்லது பச்சையம் இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, குளோரன்கைமா. அப்ப பசுங்கணிகம் கொண்ட பேரன்கைமா தான் என்னது, குளோரன்கைமா. The parenchyma which has chloroplast is known as chlorenchyma. Next, arenchyma அப்படின்னா நீர்வாழ் தாவரங்கள் இருக்கு இல்லையா, அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அந்த நீர்வாழ் தாவரத்துல செல்லுக்கு இடையில நிறைய இடைவெளி இருக்கும், கேப் இருக்கும். அந்த கேப் வந்து காற்றால நிரப்பப்பட்டிருக்கும், அந்த காற்றால நிரப்பப்பட்டிருக்க அந்த திசுவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, arenchyma. ஸ்டோரேஜ் பேரன்கைமானா ஸ்டார்ச் துகள். தாவரத்துடைய உணவு என்னது, ஸ்டார்ச் தானே, ஸ்டார்ச்ன்றது என்னது, கார்போஹைட்ரேட். ஸோ அதனால ஸ்டார்ச் துகள் பெற்றுள்ள பேரன்கைமாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ் பேரன்கைமா. இது மூணு எதுல வரும்னா பேரன்கைமால வரும். அவ்வளவுதான், பேரன்கைமா பேஸ் பண்ணி இவ்வளவுதான் க்வெஸ்சன். அடுத்து கோலன்கைமா. கோலன்கைமாவின் செல் சுவர் பெக்டின் மற்றும் ஹெமி செலுலோஸால் ஆனது, ஹெமி செலுலோஸ். ஹெமிசெலுலோஸ் ஒன் ஆஃப் தி கார்போஹைட்ரேட். செகண்ட், இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இளம் உறுப்புகள் அதாவது தாவரத்துல வளர வேண்டிய தண்டுகள், மொட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த இளம் உறுப்புகளுக்கு தாங்கும் சக்தியை அளிக்கக்கூடியதுதான் இது, கோலன்கைமா. இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு தி அப்கமிங் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். இளம் உறுப்புகளுக்கு தாங்கும் சக்தியை அளிக்கக்கூடியது கோலன்கைமா. மோஸ்ட்லி இந்த கோலன்கைமா எங்க இருக்கும் அப்படின்னா மலர், மலர் காம்பு அல்லது இலை காம்புன்னு சொல்லுவாங்க, பெடிசில் பிடியோல்.
இது தனியாவே கேட்டிருக்காங்க க்வெஸ்சன்ஸ், பழைய க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கும், ஆனா இப்ப ரொம்ப ரேரு. அதாவது இப்ப ஒரு தாவரம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டண்டுக்கும் இந்த லீவ்ஸ்க்கும் உள்ள இந்த இடைப்பட்ட பகுதியா என்னன்னு சொல்லுவாங்க. இலைனா பிடியோல், இலை காம்பு, இலை காம்புனா என்னது பிடியோல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஸ்டாக் ஆஃப் லீஃப். சோ இது வந்து இந்த கோலன் கைமாத்திஸ் எங்க இருக்கும், பிடியோல் அல்லது பெருசல்ல தான், மலர் காம்பு அல்லது இலை காம்பில் காணப்படுகிறது. கேட்கலாம், மலர் காம்பு அல்லது இலை காம்பில் காணப்படக்கூடிய திசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியணும், கொலன் கைமா அவ்வளவுதான், மூணே மூணு தான். கிளீரன் கைமா தான் நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, அதுவும் அடிக்கடி என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா இறந்த செல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திசு எது, கிளீரன் கைமா. கிளீரன் கைமாவுக்கு இன்னொரு பெயர் என்ன, இறந்த செல்கள், டெட் செல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய திசு. ஏன் இதை டெட் செல்ஸ் சொல்லுவாங்கன்னா, அதாவது லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செல்லின், ஓகேங்களா, செல்லின் உயிர் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க புரோட்டோபிளாசம். அந்த புரோட்டோபிளாசம் எதுல இருக்காது, ஸ்க்ளீரன் கைமால இருக்காது. அதனாலதான் அது என்னன்னு சொல்லுவாங்க, இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டெட் செல்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இதனுடைய செல் செல் வால், அதாவது செல் வால் எதனால ஆனது, செல் சுவர் எதனால ஆனது அப்படின்னா லிக்னின், லிக்னின் என்ற பொருளால் ஆனது கிளீரன் கைமாவின் செல் சுவர். இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, தாவரத்திற்கு முழு வலுவையும் வலிமையையும் கொடுக்கக்கூடியது, உறுதியையும் வலிமையையும் கொடுக்கக்கூடியது. இங்கிலீஷ்ல வந்து கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி டு த பிளான்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும் கிளீரன் கைமான்றது. எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அந்த கோக்னெட் இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி, கோக்னட் உடைய ஓடு, அது அதுல இருக்கக்கூடிய திசு என்ன, அது எதனால ஆனது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளீரன் கைமா திசு தான். கிளீரன் கைமாலே ரெண்டு வகை இருக்கும், ஒன்னு வந்து கிளீரைடுகள், கிளீராய்ட், இன்னொன்னு வந்து நார்கள், ஃபைபர்ஸ். இது கிளீரன் கைமாவில் இருக்கக்கூடிய திசு, கிளீரைடுகள், நார்கள். கோக்னட்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான வலிமையான திசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளீரன் கைமா, கிளீரோய்ட்ஸ் இருக்கும் இல்ல கிளீரன் கைமா இருக்கும். திசு வந்து இவ்வளவுதான். லாஸ்ட் காம்பவுண்ட் டிஷ்யூஸ், காம்பவுண்ட் டிஷ்யூஸ் உங்களுக்கு ஜைலம், ஃப்ளோயம். ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே எதனால ஆனது அப்படின்னா லிக்னினாலதான் ஆனது, அதனுடைய செல் சுவர் வந்து லிக்னினால் ஆனது. ஜைலம் ஃப்ளோயம் வேர் பகுதியிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு நீரை கடத்தக்கூடியது எது அப்படின்னா ஜைலம். அதுவே தாவரத்தின் இலை பகுதியிலிருந்து, எங்க தாவரம் வந்து உணவு தயாரிக்கும், இலையில தானே போட்டோசிந்தசிஸ், சோ அந்த இலை பகுதியிலிருந்து எங்க கடத்தும், வேர் பகுதிக்கும் மற்ற பகுதிகளுக்கும் கடத்தும், எது ஃப்ளோயம். ஜைலம்ல என்னென்ன இருக்கும், ஜைலம் வெசல்ஸ், ஜைல குழாய்கள் சொல்லுவாங்க, ட்ரக்கீடுகள் சொல்லுவாங்க, ஜைலம் ஃபைபர்ஸ், ஜைலம் பாரென்கைமா. இது ஜைலத்துல இருக்கக்கூடியது. ஃப்ளோயத்துல அப்படியே டிட்டோ, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் பாரென்கைமா. இங்க மட்டும் என்ன வரும், சீவ் டியூப்ஸ், சல்லடை குழாய்கள், துணை செல்கள், கம்பானியன் செல்ஸ். ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஜைலத்தில் ஜைலத்தில் காணப்படக்கூடியது எது அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது சீவ் டியூப்ஸ், கம்பானியன் செல்ஸ், ட்ரக்கீடுகள் எதுவும் இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எதுல எது வரும் அப்படின்றத பாத்துக்கோ. இல்ல இன்னும் இன்டைரக்டா கேட்கணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் இந்த தாவரத்தில் முற்றிலுமாக உணவை கடத்தக்கூடியது எது அப்படின்னு கொடுத்துட்டு இதுல இருந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜைல குழாய்கள், ட்ரக்கீடுகள், மூணாவது ஜைல நார்கள், நாலாவது ஜைலம் பாரென்கைமா. ஃப்ளோயத்துல வந்து கம்பானியன் செல்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து துணை செல்கள். சீவ் டியூப்ஸ் வந்து சல்லடை குழாய்கள், சல்லடை குழாய்கள் இல்ல சல்லடை செல்கள் ரெண்டும் கரெக்ட் தான். மூணாவது ஃப்ளோயம் நார்கள், ஃப்ளோயம் பாரென்கைமா. ஓகே, சின்ன டாபிக் தான், ஆனா ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த டாபிக் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.